இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்பெசிஃபிக்லி ஐ தேங்க் த மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் நந்தா சார் அண்ட் லிரிசிஸ் பத்மாவதி மேம். ஸோ எங்களுக்கு பெரிய 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 மை பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் டு தெம். ரொம்ப அருமையான பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ட்ரெய்லர் லுக்ஸ் அமேசிங், ஃபண்டாஸ்டிக். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். ஸோ ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பிரதாப். எனக்கு இது முதல் படம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. இது ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு. பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பந்து டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நம்ம எல்லாரும் ட்ரெய்லரையும் பார்த்தோம். ரொம்ப 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 அழகாக எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு பாடுறதுக்கு. மெயினாக நந்தா சருக்கும் ஜெயபாலகிருஷ்ணன் சருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அண்ட் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணியே ஆகணும் பத்மாவதி அக்கா. என்ன லிரிக்ஸ், அமேசிங். ரொம்ப ரொம்ப எல்லா பாட்டியுமே ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொஜெக்ட். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ஓ பந்து, இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக எல்லா படங்களுமே வந்து உழைப்பு போட்டு எடுக்கப்படுற படங்கள், அதிகபட்ச உழைப்பு போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு. இயக்குனர் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் முதல்ல என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் வீரலட்சுமி மேம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பாட்டு மொத்தம் 5 பாடல்கள், 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுற இந்த நாட்டில் முழு பாடலும் கொடுத்து எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் நந்தா சார் இந்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணவர், அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 5 பாடல்கள் மொத்தம் 5 வந்து ஒன்னொன்றுமே ஒரு ஒரு மாதிரி மெனக்கிட்டு பண்ணப்பட்ட பாடல்கள். தலைசாய்த்து பாடல் அப்போ ரெக்கார்டிங்ல வந்து சப்போர்ட் பண்ணாரு நரேஷ் ஐயா சார்னு சொல்லி சொன்னாரு. அது என்ன சம்பவம் சொல்லி இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் மாதிரி பதிவு பண்ண இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் ஒரு புது இசையமைப்பாளர் ஒரு புது குழுவினருக்கு பாட வருவோம் அப்படிங்கிற ஒரு தருணத்துல நரேஷ் ஐயர் சார் வந்து ரெக்கார்டிங் வந்த பொழுது மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோ எங்களால யூஸ் பண்ண முடியல. ஆனா அவர் எங்களோட நேரம் ஒதுக்கி காலையில 9 மணில இருந்து அன்னைக்கு 7 வரைக்கும் அந்த நாள் முழுக்க எங்களுக்காக செலவிட்டு அந்த பாடல் பதிவுக்காக முடிச்சு கொடுத்திருக்காரு. பல்வேறு திரைப்படங்கள்ல மிகப்பெரிய படங்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கர் நரேஷ் ஐயர் சார் ஒரு புது படக்குழுவினருக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் தந்திருக்காரு, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். அதை இந்த மேடையில நான் பதிவு பண்ணி ஆகணும். அதே மாதிரி எல்லா சிங்கர்ஸுமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து சர்மியா ஸ்ரீனிவாஸ்க்கு நான் கால் பண்ணி நீங்க வந்து பாடணும் மேம்னு சொன்னேன், கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லி உடனே அடுத்த நாள் ரெக்கார்டிங் கோத்துக்கிட்டு சர்மியா ஸ்ரீனிவாஸ் அவங்க 2 பாட்டு பாடிருக்காங்க. 2 பாட்டுமே ரொம்ப நல்ல பாடல். என்றோ ஒரு விதையா இந்த பூவில் பனித்துளியும் நீங்க பாத்துருப்பீங்க. அதே மாதிரி மோனிஷா அண்ட் பிரசன்னா சார் பத்தி சொல்லி ஆகணும். ஒரு நல்ல பாடல் அது, விழி மாற்றி கொண்டு நின்ற மழை தருணம். பாடல் காட்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த பாடலோட சிறப்பு என்னன்னா, வாலி ஐயா வந்து கல்யாண பெண் நிலா காய்ச்சாத பால் நிலான்னு சொல்லி லாலையை முடிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இந்த பாடல் இன்னையே முடிக்கணும் முயற்சி பண்ணி எழுதப்பட்ட ஒரு பாடல். விழி மாற்றி கொண்டு நின்ற மழை தருணம் அது ஒரு வரம், காதல் ஓர் நில நடுக்கம், வந்ததும் ஏனோ நெஞ்சத்தை உழுக்கும் கால் தடம், அதிலே வாழனும் ஏது இருமுகம் உயிரில் இணையனும். பல்லவி மட்டுமல்ல முழு பாடலும் இன்னே எழுதி முடிச்சிருப்போம். ரொம்ப மெனக்கிட்டு எழுதப்பட்ட ஒரு பாடல் அது. மோனிஷா அவர்களுடைய குரல் நாளையும் பிரசன்னாகரன் அவர்கள் குரல் நாளையும் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதே மாதிரி காற்றாடி போல மனங்கள்னு சொல்லி ஒரு பாடல், அது வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கிற பாடல். ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் அவர்கள். ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் கொடுத்து எழுதப்பட்டு இசையமைக்கப்பட்ட பாடல்கள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இயக்குனர் அவர்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முழு சுதந்திரம் கொடுத்து பாடல்களை எழுத கொடுத்திருக்காரு. அதனால அதுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கணேஷ் ராகவேந்திரா சார் அவரோட நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா தன்னோட ப்ராஜெக்ட்க்கு எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு அதிகபட்ச அக்கறை எங்க டீமுக்கு, எங்க மொத்த படக்குழுவுக்கு அவரோட சப்போர்ட் கொடுத்திருக்காரு.
ரொம்ப நன்றி அதுக்கு எல்லாத்துக்கும். நிறைவா சொன்னாலும் நிறையா சொல்லணும், நந்தா சார் பத்தி ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொல்லும்போது இது இப்படி பண்ணலாம் சார், இதுக்காக கொஞ்சம் மியூசிக்ல லைட்டா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கூட நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாட்டும் எழுது போதும் சரி, அதை இசையமைக்கும் போதும் சரி கூடவே இருந்து முழு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. மொத்தத்துல இந்த படம் ட்ரெய்லர் சரி பாடல்களும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருடைய ஹார்ட் ஒர்க், தயவு செய்து திரையரங்குகள்ல படத்தை பார்த்து இந்த படக்குழுவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த தருணத்துல எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த தயாரிப்பாளர்கள்ட்ட. இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் சிறப்பு விருந்தினர்கள். இந்த மேடையில அமர்த்தி வச்சிருக்க இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படக்குழுவினரின் சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். மறுபடியும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த மனமா